எல்லோருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் வசந்தன் சரோட மியூசிக் கம்போசிஷனில் லெஜெண்ட் எம் பாலிமுரளிகிருஷ்ணா சார் பாடியிருக்காரு. அவரே பாடி சார் எழுதினது. இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க, லவ் எவ்வளோ எமோஷன்ஸில் இவர் எழுதியிருக்காரு. உண்மையாகவே எவ்வளோ எமோஷன்ஸில் எழுதியிருக்கீங்க சார். உன் விழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள், அகம் இது புறம் இது புரிந்தது போல, அந்த பாட்டு. பொட்டை காட்டிலும் ஊத்தா சுரக்கிற வித்தக்காரங்க என் கூட்டங்கிற பாட்டு. அப்புறம் எட்டு திக்கும் இருப்பவனி எங்கு போய் தொலைந்தாங்கிற ஒரு க்ரை. உச்சிவெயில் வேலையில் உந்து வரும் தூரல் ஒன்று, தொண்டையில் வந்து விழ ஊர் நனையாதோங்கிற ஒரு லைனு. ஏகப்பட்ட மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் உங்களை நான் ஜாட் டவுன் பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லா எமோஷன்ஸ்லேயும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் மற்றவங்க சொன்ன மாதிரி இல்லை, இந்த பாட்டு வந்து லைட்டாக ரொம்ப ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஒரு சாங், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்டு. யூஸ்வலி குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு சில போதனைகள் வச்சுருப்போம்ல, குழந்தைங்களுக்கு இதை சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற ஃபிலாசஃபி, அதில் இருக்க தத்துவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நம்ம ஒரு 50 வயசில் திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது, சி அப்பயே படித்தோம்ல, இப்போ வரைக்கும் தோணுது, இப்போ தான் ஞாபகம், இப்போ தான் நமக்கு அந்த இது உரைக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம எல்லோரையும் உட்கார வச்சு குழந்தை மாதிரி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எழுதின பாடல் மாதிரி தான் இந்த பாட்டு. நான் பார்க்குறேன் எல்லா லைனுமே ஒரு குழந்தைக்கு எப்படியெல்லாம் வந்து சொல்லுவோம், அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் அதற்குள்ளே தேடு. அது ரொம்ப சிம்பிள் லைன் தான், ஆனால் அதே என்ன ஹிட் ஆகிறதுக்கு என்ன இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு தெரியல. அந்தளவுக்கு அந்த பாட்டை நான் யோசிக்கிறேன். பெரும்பாலும் எப்படி கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம என்ன இந்த உலகத்தை வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கோம் 1000 வருஷம் அப்படி இல்லைன்னா, இந்த உலகம் இந்த பூமி என்ன அப்பவும் விட்டு சொத்தா, இந்த மாதிரியான வரிகள் தான் கேட்டிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக வந்து வாடகை வீடே என்று இயங்கினால் ஏது லாபம், பூமியே நமக்கானதுன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. நான் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு முறை, நான் கேட்குற சொசைட்டிக்கல் வேர்ட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்டு இருக்கு. நேசமே மாலை என்று நெஞ்சினில் சூடிக்கொண்டால் வாசனை துணையாகுமே. இந்த மாதிரி ஒரு எப்படி உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்க தோணுதுன்னு எனக்கு தெரில சார். அதை கேட்கும்போது நான்லாம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது 2009 சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு உங்கள் பாட்டு ரசிச்சிருக்குது சார். ஆ, இதை விட என்ன வெற்றி இருக்க முடியும். இதில் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும்போது பசங்க படத்தில் வந்து 4 மணிக்கு எழுந்து படிப்பாங்க. இந்த பாட்டிலையும் அதை பாட்டிலே காட்டுவாங்க, 4 மணிக்கு எழுந்து படிக்கிறது, கண்தானம் செய்யணும், போர்டு ஓடுறது. சத்தியமாக அது எல்லாத்தையும் நானும் பண்ணேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணுங்கிறதுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக ஒன் ஆஃப் த ஒரு 10 பாட்டு இருக்கும், ஒன் ஆஃப் த சாங் வந்து இந்த சாங். எனக்கு காலைல 4 மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் 6th ஸ்டாண்டர்டுக்கு எழுந்து பல்ல வரைக்கும் இந்த பாட்டு ஓடும். படிக்கிற ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த பாட்டு ஓடும், தூக்கலாம் தெளிஞ்சிரும். இதே மாதிரி நம்மளும் படிக்கிறோம், அன்பு மாதிரி டாப்பர் அவர் ஒன்று படித்தேன். அப்போ அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நான் என்ன நினச்சிருந்தனோ என் மனசுக்குள்ளே, அது எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு அந்த பாட்டு என்னை பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துச்சு அந்த பாட்டுக்கு. இப்போது 6 இயர்ஸ் சொன்ன மாதிரி 6 இயர்ஸ் ஆஃப் MBBS எனக்கு இன்றைக்கி முடியுது. இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் என்னோடய மருத்துவம் 6 இயர்ஸு. இன்றைக்கி காலேஜில் இன்றைக்கி ஹிப்போக்ரேட்ஸ் ஓத் எடுக்கும்போது நான் இந்த பாட்டு எனக்கு மைண்டில் ஓட்டே இருக்கு. இன்றைக்கி நான் வந்து இதை பேசணும், ஏதாவது பார்க்கணுமே, லிரிக்ஸ் பார்க்கணும், ஏதாவது பார்க்கணும் அந்த மாதிரி. எனக்கு அதே பாட்டை இந்த இவ்வளோ பிரேக் அப்புறம் இன்றைக்கி கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ அடுத்த ஸ்டெப் ஆஃப் லைஃப்க்கு போகிற என்னை வாழ்த்தி, ஓகே கோ, திஸ் இஸ் லைஃப், இப்போ இப்படி இருக்க போகுது, இதான் எப்படியாக இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக இவ்வளோதான் இருக்க போகுது ஃபண்டமெண்டலாக. நீ அடுத்த லைஃப்க்கு போகிற ஏதோ வாழ்த்தி அனுப்புகிற மாதிரி இருக்குது இந்த பாட்டு எனக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாசகசாலை திரைக்களம் சார் முன்னாடி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.